சமீபத்தில் நாம் வெளியிட்ட 6 to 60 வரை அந்த புக்கில் வந்து வாஸ்து ரகசியங்கள் நிறைய மேட்ரு கொடுத்துருக்கேன். இந்த வாஸ்துங்கிறது வந்து எப்படி மனித மூளையை மனித உடலை இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு ஃபில் அப் தி பிளாங்க்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். கிண்டில் எடிஷன் கூட அவைலபிள் தான். வாஸ்து எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இப்போ பூமியே உருண்டையாக தானே இருக்கு, பூமிக்கு வாஸ்து எங்கிருந்து வேலை செய்யும் அப்படி கேட்கலாம் லாஜிக்கலாக. ஆனால் இங்கே எங்கடா சிக்கல் வருதுன்னா, நீங்கள் எதோட அட்டாச் ஆகிருக்கீங்களோ அதனுடைய இம்பேக்ட் தான் உங்கள் மேலே இருக்கும். இப்போ ஒரு அப்பா, அவருக்கு 4 பிள்ளைகள் இருப்பாங்க, 4 பேருடைய ஜாதகமும் அந்த ஜாதகங்களில் இருக்கக்கூடிய அந்த பாக்யபாவம், பகலில் பிறந்திருந்தால் பித்ருகாரகம், சூரியனுடைய நிலை, இது ஒட்டுமொத்தமாக அப்பாவை பாதிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்பாவுக்கு எந்த பிள்ளை மேலே அட்டாச்மெண்ட் இருக்கோ அந்த பையனுடைய ஜாதகம் தான் வந்து அப்பாவை அதிகமாக பாதிக்கும். அதை போல் மனுஷன் வந்து தன்னுடைய வீட்டை தான் உலகம்னு நினைக்கிறாங்க. அப்போ அதனுடைய வாஸ்து தானே வேலை செய்யும். இங்கே பிரச்சனை வந்து ஹவு லாங் யூஆர் அட்டாச்சு, ஹவு ஃபார் யூஆர் அட்டாச்சு, அதை வச்சு தான் வந்து பிரச்சனை வருது. இது ஒரு பக்கம். இப்போ கொஞ்சம் அன்றாட கடமைகளை முடித்த பிறகு திடீர்னு ஒரு யோசனை வந்தது, நம்ம இந்தியாவின் வாஸ்து எப்படி இருக்கு? இப்போ வாஸ்துவில் வந்து அடிப்படையே வந்து என்னடான்னா, ஒன்று சதுரமாக இருக்கணும் இல்லை செவ்வகமாக இருக்கணும். இந்தியா மேப்பை பார்த்துருப்பீங்க. இந்த வாஸ்துப்படி எடுத்துக்கிட்டா இந்த மேற்கு கிழக்கு ரெண்டுமே காலி இல்லை, என்ன பண்ண முடியும், கடல் தான் இருக்கு. அது ஒரு பக்கம். அடுத்து இந்த வடக்கு தெற்கு இதை மேட்ச் பண்ணி பார்ப்போம். வாஸ்து பிரின்சிபிள் என்ன சொல்லுது, வடக்கு வந்து தாழ்வாக இருக்க வேண்டும், தெற்கு உயர்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இப்போ வடக்கே இமயமலை, எவரெஸ்ட் சிகரம், இப்போ தான் விக்கிபீடியாவில் ரெஃபர் பண்ணேன், 8848 மீட்டர் உயரம் இருக்குது. சரி, ஒயிட்டம் அதுக்கு நேர் எதிரே தெற்கில் இந்து மகா சமுத்திரம், இதனுடைய ஆழம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். இதுவும் விக்கிபீடியா தான், 8047 மீட்டர். வித்தியாசம் எவ்வளோன்னா 801 மீட்டர். ஆக வாஸ்து உள்டா, வடக்கு வசந்திருக்கு, தெற்கு தாழ்ந்திருக்கு. வடக்கு வசந்திருந்தா என்னடா நடக்கும்னா, இந்த நாட்டில் மேதைகள் அவமதிக்கப்படுவார்கள். உதாரணம் மன்மோகன் சிங், விபி சிங், மொரார்ஜி தேசாய் அவமதிக்கப்படுவார்கள். அதே போல் இது வந்து ஆண்களுக்கு உகந்ததல்ல. நீங்கள் கேட்பீங்க, என்ன பாஸ் மேல் சேவனிஸ்ட் சொசைட்டி, இன்றைக்கும் வந்து பெண்கள் அடிமையாகத்தான நடத்தப்படுறாங்க அப்படின்னு கேட்பீங்க. ஏ பிரச்சனை என்னடான்னா, ஒரு முழு ஆண்மகன், ஆண்மையின் சிகரமாக இருக்கக்கூடிய ஆண்மகன் வந்து பெண்ணை தனக்கு சமமாக நடத்துவான். எவனுக்கு வந்து தன்னுடைய ஆண்மையில் சந்தேகம் இருக்கோ அவன் தான் வந்து அடிமைப்படுத்துவான். அந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும்.
அதே போல் வடக்கு அப்படிங்கிறது வந்து பொருளாதாரத்தை காட்டக்கூடிய மேட்டர். இப்போ நாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம், கடன், கடன் மேல் வட்டி, வட்டி மேல் வட்டி, எல்லாம் வசந்து போயிட்டே இருக்கு. இப்போ நம்ம மோடி சாப் அவர் வந்து மஷ்ரூம் இம்போர்ட் பண்ணி சாப்பிடுவார், அவர் போடக்கூடிய கோட்டு விலை என்ன, அவர் உலகம் சுற்றிய பயணங்களின் செலவு என்ன, இந்த இதில் உச்சா பாரத்தா சொச்ச பாரத், அதுக்கு விளம்பரம் எவ்வளோ, செலவு எவ்வளோ, எல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு கரெக்டாக தான் வரும். அதே போல் இந்த தெற்கு, தெற்கு வந்து பள்ளமாக இருக்கு. தெற்குன்னா என்னடான்னா, தெற்கு பள்ளமாக இருந்தால் கலவரங்கள், தீவிரவாதம், எதிரி நாட்டு படையெடுப்பு, இதெல்லாம் வரும், எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். சரி, கிழக்கு தாழ்வாக தானே இருக்கணும், அங்கே வங்காள விரிகுடா இருக்கு இல்லையா, இதனுடைய பலன் கிடைக்கணுமே அப்படிம்பீங்க. இப்போ இந்த கிழக்கில் வந்து அந்த வங்காள விரிகுடா இருக்கிறதுனால ஏதோ ஒரு மாதிரியாக போயிட்டு இருக்கு காலம். ஏதோ ரேஷனில் இலவச அரிசி கொடுக்குறதோ, 2 ரூபா அரிசி கொடுக்குறதோ, 1 ரூபா அரிசி கொடுக்குறதோ, ஏதோ ஒரு மாதிரியாக போயிட்டு இருக்கு. அதாவது வந்து கிழக்கு என்பது அன்றாட வாழ்க்கையை காட்டும். இந்த கிழக்கு என்பது கிழக்கில் கடல் இருப்பது, இதனால தான் வந்து கலைகள் கலைகள் வந்து பெட்டராக டெவலப் ஆகிட்டுருக்கு. இது நாம் இதை மட்டும் பார்க்கக்கூடாது, இதனுடைய எதிர் திசை மேற்கு, அது ஒசரமாக இருக்கணும், அங்கேயும் கடல் தான் இருக்குது. இந்த கிழக்கில் இருக்கக்கூடிய வங்காள விரிகுடாவால் நம்ம நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அந்த மேற்கில் இருக்கக்கூடிய அரபிக்கடல் ஓய்ச்சி கட்டியிருக்கு. மேற்கு திசை வந்து மேடாக இருக்கும், அது வந்து பள்ளமாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா வந்து பெண்கள் நோய் வாய்ப்படுவார்கள். அதாவது பெண்கள்னால் வந்து எல்லா பெண்களும் இல்லை, அந்த நாட்டை ஆளக்கூடிய பெண்கள். இப்போ வந்து சோனியா காந்தி பார்க்குறோம், அதே போல் நம்ம ஜெயலலிதா அம்மையார், இதெல்லாம் ஒரு உதாரணம். அதே போல் பெண்கள் ஆண்களை அடக்கி ஆள நினைப்பார்கள். பார்த்தோம் நம்ம ஜெயலலிதா அம்மையார், இப்போ இன்றைக்கி வந்து மமதா பேனர்ஜி, சோனியா அம்மையார். இப்போ ஆணோ பெண்ணோ யார் ஆள்றாங்கிறது முக்கியம் கிடையாது, ஆனால் மேற்கு திசையில் இந்த மாதிரி கடல் இருந்தால் பெண்கள் பிடிவாதம் பிடிப்பவர்களாக ஆண்களை அடக்கியால எண்ணி சொதப்புவாங்க, அதான் பிரச்சனை. ப்ளஸ் அவர்கள் நோய்வாய்ப்படுவார்கள். இப்போ இந்த விஷயத்தில் வந்து இப்போ எங்கள் ஸ்டேட்டை சொல்லலாம் உதாரணமாக. இப்போ ராஜசேகர் ரெட்டி அவர் சிஎம்மாக இருந்தார், 2009 எலெக்ஷன்ஸில் வந்து ஹி வாஸ் கான்ஃபிடென்ட். இப்போ வழக்கமாக காங்கிரஸ்லலாம் வந்து இந்த எம்பி எம்எல்ஏ டிக்கெட்டெல்லாம் வந்து டெல்லியில் தான் ஃபைனலைஸ் ஆகும். ராஜசேகர் ரெட்டி வந்து பொறுப்பு என்னோடது, ஜெயிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு, நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படின்னார். உடனே சோனியா அம்மாவுக்கு சுருங்குது, ராஜசேகர் ரெட்டி போயிட்டார், அனுப்பிட்டாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க, அது வேறு கதை, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. அதுக்கு பிறகு ஜெகன்மோகன் ரெட்டி வர்றார். இப்போ ராஜசேகர் ரெட்டி இறந்து போனப்ப அவருடைய அபிமானிகள் பலர் தற்கொலை செய்துக்கிட்டாங்க, ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாங்க, அந்த குடும்பங்களுக்கு நான் ஆறுதல் சொல்ல போகிறேன் அப்படின்னார். அதுக்கு சோனியா அம்மையார் வந்து என்ன சொன்னாங்கன்னா,
ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீ யாரெல்லாம் யாருக்கெல்லாம் ஆறுதல் தரணும்னு நினைக்கிறியோ அவங்களெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்க்கு வர வச்சுட்ட, அங்கே ஆறுதல் சொல்லு அப்படின்னாங்க. இப்போ நம்முடைய சம்பிரதாயம் என்ன, ஒரு இழவு விழுந்தால் அந்த இழவு வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு வருவோம், அவ்வளோதானே தவிர அவனை வந்து நம்ம இடத்துக்கு கூப்பிட மாட்டான். அந்த மேட்டரில் வந்து எல்லாமே சொதப்பிருச்சு. ஜெகன்மோகன் ரெட்டி தனிக்கட்சி, காங்கிரஸ் ஜீரோ, இப்படி போயிட்டுருக்கோம். அதே போல் இந்த ஜெயலலிதா அம்மையார், இப்போ கலைஞர் அவர் முதுமை காரணமாக, முதுகுத்தண்டில் நடந்த அறுவை சிகிச்சை காரணமாக அவர் வந்து சக்கர நாற்காலியை உபயோகிக்கிறார். அதே தள்ளுவண்டி, அழுக்கு மூட்டை இப்படியெல்லாம் நக்கல் அடித்தானவன், அதை அம்மையார் வேடிக்கை பார்த்தார், பாராட்டினார், பரிசாக மந்திரி பதவியிலே கொடுத்தார். அந்த அது என்ன சொல்கிறது, ஆணவ போக்கு அது எங்கே வந்து உதைக்குது, இந்த அம்மாவுக்கு சுகர் ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் வந்தாலே பிரச்சனை, அதுக்கு ஸ்டீராய்டெல்லாம் எடுத்து முட்டியெல்லாம் பஞ்சு பஞ்சு ஆகி போய் வெயிட் வேற கூட, டயட் கண்ட்ரோல் கிடையாது, சக்கர நாற்காலியில் வந்திருக்கலாம். ஆனால் அந்த திமிர், அந்த ஆணவம், அதன் காரணமாக நான் நடந்துதான் வருவேன். வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு பெயின் கில்லர்ஸு, ஸ்டீராய்டு, கண்ட கசுமாலத்தை போட்டு போய் சேர்ந்துருச்சு. இதுதான் இந்தியாவுடைய வாஸ்து. சரி, இப்போ இந்த வாஸ்தை வச்சுக்கிட்டு இந்த நாடு உருப்படணும்னா என்ன பண்ணணும்? வடக்கா வசந்து போச்சு, கடன் அது வசந்துக்கிட்டே போகணும், அது தவிர்க்க முடியாது. ஆனால் ஏதோ சொல்லுவாங்க பாருங்க, என்னது வட்டிக்கு அட்டிகை வாங்கி வட்டிக்கு அட்டிகையை விற்று கட்டினாப்புல, அப்படிதான் போயிட்டுருக்கு. அப்படி இல்லாமல் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவாக பொறுப்பாக கடன் வாங்கலாம், அந்த எஃபெக்ட் குறையும். அதே போல் தெற்கு, தெற்கு வந்து பள்ளமாக போயிடுச்சு, இந்த தீவிரவாதம் வந்து, இந்த தீவிரவாதத்தினுடைய ஆணிவேருக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, யாராச்சும் கிளவாடியோ இல்லை ஜோல்னா பையோ சோடாபுட்டி கண்ணாடியோ ஒரு நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தியிருப்பான் ஆரம்பத்தில். அதை அப்போவே காது கொடுத்து கேட்டு இப்போ இருக்கிற நச்சு பிடித்த பியூரோக்ரஸியை வச்சு அதை சால்வ் பண்ணியிருக்கலாம். அடுத்து இந்த தீவிரவாதம், வெங்காயம் இதெல்லாம் வர்ற வாய்ப்பே கிடையாது, முட்டை விட்டுட்டோம். இதுக்கு என்ன சொல்யூஷன்? இப்போ வந்து இந்த மனித உரிமை அமைப்புகள் இருக்குது, எங்கெல்லாம் வந்து இந்த தீவிரவாதம், இந்த நக்சல் இம்பேக்ட் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து கிராம அளவில் இந்த மனித உரிமைகள் அமைப்பினர் இவங்க வந்து அந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக, அதாவது வந்து அவங்கள வந்து போட்டு தள்ளிடக்கூடாது, அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு வாதாடுறவங்க, அதனால் இவங்க மேலே அந்த தீவிரவாதிகளுக்கு ஒரு சாப்புக்காரனர் இருக்கும். இவர்களை கொண்டு கிராம அளவில் கமிட்டிகளை போட்டு இந்த வளர்ச்சி திட்டங்கள், சமூக நல திட்டங்களை எல்லாம் அவர்களுடைய ஆலோசனையுடன், அவர்களுடைய வழிகாட்டுதலுடன், அவர்களது மேற்பார்வையில் செய்யலாம். அப்படி செய்யும்போது அந்த தீவிரவாதம், நக்சல் இதெல்லாம் குறையும். இது ஒரு பக்கம். அடுத்தது எதிரிகள், இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது டிஸ்பியூட்டட் ஏரியா, இதை வந்து சைனாக்காரன் என்னதும்மா, நாம் நம்மதும்போம், அது பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் முன்வைக்கக்கூடிய ப்ரப்போசல் என்னடானா, நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டட் ஏரியா அதை ஐநா சபையின் நடவடிக்கைகளுக்கும் ஒதுக்கிறது, ஒதுக்கிட்டு
அங்கே இருக்கக்கூடிய சிவில் நிர்வாகத்தை மட்டும் இந்திய அரசாங்கம் பார்த்துக்கணும். அந்த ஏரியாவோட பாதுகாப்பை இந்த என்ன அமைதிப்படை வெங்காயப்படன்னு வச்சுருக்காங்க பாருங்க ஐநாவில், அது வந்து ஏற்றுக்கணும். இதேபோல் எதிரி நாட்டிடம் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டட் ஏரியாவையும் ஒப்படைக்க சொல்லி உலக அரங்கில் அழுத்தம் கொண்டு வரலாம். அப்போ இந்த பிரச்சனையும் ஓரளவுக்கு குறையும். அடுத்து நான் இந்த மேற்கு பள்ளமாக போயிட்டதுனால பெண்களுக்கு சிக்கல் அப்படின்னு சொன்னேன். வேறு நம்ம தமிழ்நாட்டில் ஆகட்டும், இல்லை எங்கள் பக்கத்தில் கூட ஆகட்டும், இதை பெண் குழந்தைகளுக்குன்னு நிறைய திட்டம்லாம் வருது. ஆனால் அந்த திட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு சரியாக போய் சேருது அது சந்தேகம் தான். டெலிவரி மெக்கானிசம் அப்படிங்கிறாங்க டெக்னிக்கலாக, அதை கொஞ்சம் சீர்படுத்திக்கிட்டு பை பர்த் இட் செல்ஃப் இந்த பெண் குழந்தைகளுக்கு அந்த தலைமை குணங்கள், இப்போ நீங்கள் வந்து இந்திரா அம்மையார் நம்ம எமர்ஜென்சி கொண்டு வந்திருக்கலாம், சர்வாதிகாரியாக திட்டமிட்டிருக்கலாம், என்ன வேணால் செய்திருக்கலாம், பட் ஷி லிவ்ட் எ சிம்பிள் லைஃப். அதாங்க இந்த ஆந்திரா பக்கம் இந்த கைத்தறி சேலை பண்ணுவாங்க, ஏரியா மறந்துட்டேன், அந்த சேலைகளை தான் கடைசி வரைக்கும் கட்டிகிட்டு இருந்தது நம்ம. அப்படி அதாவது தலைமை குணம் என்றால் என்ன? தியாகம், எளிமை, மக்கள் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கறது, இந்த மாதிரி பெண்களை வந்து ட்ரெயின் பண்ணலாம். ஏன்னா இப்போ நாம் வந்து அம்மையார் ஜெயலலிதாவின் வாட்டி அதை பார்க்குறோம், இல்லை குழவி வந்து கொட்டி கொட்டி குழுவை குழவி ஆக்கிடணும், அந்த மாதிரி இந்த ஆண்கள் சமுதாயம் அந்த அம்மாவை டார்ச்சர் பண்ணி 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 அங்கே ஒரு புரட்சி தலைவி அப்படின்னு ஒரு குழவி உருவாயிருச்சு. அப்படி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். இது கிழக்கே வங்காள விரிகுடா இருக்குது, அது நல்லது தான், அதுக்கு ஒன்றும் பரிகாரம்லாம் தேவையில்லை. பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.